அப்படியே ரொம்ப டேஞ்சரான ரோடு போகிறேங்க. நான் ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் வந்தேன், 20 கிலோமீட்டரில் எந்த வண்டியுமே வரல. மக்களே, ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டியை ஓட்ட முடியல, சுத்தமாகவே ரோடே தெரியல. இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரியுதானே? குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். நேற்று ஒரே பண்ணு இந்த மண்ணை விட முடிச்சுட்டு காலைல எந்திரிக்கிறது லேட் ஆகிடுச்சு. 8 மணியாக எழுந்திரிச்சோம், இப்போ 10 மணி ஆகிடுச்சு. சரி, அப்படியே நம்ம அருணாச்சலில் முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ரூட்டு வந்து டெஸ்டினேஷன் வந்து சிக்கிம் தான். சிக்கிம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 650 கிலோமீட்டர் வருது. 650 வருது. நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் நம்மளால் ஓட்ட முடியுதோ ஓட்டி போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்புறம் அந்த வழியாக கோவா, பேஸ்பூர் கோவாட்டி வழியும் போகாமல் இது டார்ஜிலிங், டார்ஜிலிங்கு வந்து இது இன்னொரு ரூட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இது பெங்கால்லேருந்து பிரியுது இந்த ரூட்டு, அந்த ரூட் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது 70 கிலோமீட்டர் வந்து ஹில் ஸ்டேஷனா. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்ம அண்ணன் முத்துக்குமாரண்ணே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோடு இது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குழப்பில்ல. இதுவும் ஆக்சுவலி நம்ம அந்த ரோட்டில் வந்தாச்சு இல்லை, இங்கிட்டு போனால் இது ஒரு ரோடு புது ரோடாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, அதனால நம்ம இந்த ரோடு சூஸ் பண்ணது. நல்லே சாப்பிட்டோம் முத்துக்குமாரண்ணன்ட்ட, அவங்க கேண்டீன்லேருந்து நம்மளை கூத்தாப்போம் சட்னி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நேற்று நைட்டு ஒரே ஃபன்னுங்க, அவ்வளோ ஜாலியாக போச்சு, ஒரே டான்ஸு தான். உண்மையிலே நம்மளை இந்தளவு கேர் பண்ணி போகிறோம் நம்ம எதிர்பார்க்கல. சும்மா எதார்த்தமாக ரேண்டமாக நம்மளோட பழக்கமானது, நான் இந்தளவு க்ளோஸ் ஆகி நம்மளோட எல்லாமே பார்த்துக்கிட்டாருங்க. ஏட்டு ஜெட்டு கிளைமேட் ஒரே மோடமாக இருக்குது, அப்படியே ட்ரிஸில் ஆகிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. கீழே இறங்க இறங்க வெயில் அடிக்கும், பட் இப்போ நமக்கு நல்லா கூலிங்காக இருக்குது. ஓகே தான், இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் மழையை விட்டு இறங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டங்க, வெயிலாக அடிக்க போகுது. திரும்ப டார்ஜிலிங் நம்ம போகிற வர வெயில் தான் இருக்கும். எல்லாருமே நல்லா வண்டி ஓட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங்காக போட்டு போச்சுனாங்க, டீம் லேட் ஆகுதுங்க. அடித்தா ஒரு ஒரு ஸ்டெச்சு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நிற்காமல் ஓட்டினாலே, டெய்லி ஒரு 4 ஸ்டாப்பு, டெய்லி ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டணுனாலே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது 300 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா ஏசிக்கத்தை மட்டுக்கு அழுத்தி போயிட்டு ஏறி கொண்டு தான். ரோடு நல்லா இல்லைன்னா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரோடே ரொம்ப டேஞ்சரான ரோடு போகிறாங்க. நான் ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் வந்தேன், 20 கிலோமீட்டரில் எந்த வண்டியுமே வரல, ரோட்லேயுமே யாருமே இல்லை. மாறியா இருக்குங்க, எப்படியாவது மூணு ரோடுக்கு போகணும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி யாரையுமே காணோம், தனியாகவே வந்துட்டுருக்கேன். சுத்தமாக வெளிச்சமும் தெரில, ஃபுல்லாக ஃபாகாக மறைச்சிக்கிடுச்சு. என்ன பண்ணுறோமோ தெரில. பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குது, ரோடே தெரியல, அவ்வளோதான் இருக்கு, ரொம்ப இதாக இருக்குங்க. ரோடு சுத்தமாக தெரியல பாருங்க. எடுத்து ஒரு வண்டி வந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கு. வண்டி 40 மேலே போக முடியல. மக்களே, ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டியை ஓட்ட முடியல, சுத்தமாகவே ரோடே தெரியல. இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரியுதானே? ஏ, வீடியோவில் எப்படி பார்க்கன்னு தெரியல, பட் வந்து வண்டி ஓட்டும்போது சுத்தமாகவே ரோடு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் நிப்பாட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, நான் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டேன். அவங்க யாருமே வராமல் இருக்காங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். பேபி வேறு இருக்கேன் தம்பி. சரியான மழைங்க, மழை இப்போ ஒரு ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட மழை தான் பெஞ்சிச்சு. இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது நம்ம பல்பிங்லேருந்து நம்ம அருணாச்சலில் போகிற வர ஃபுல்லாக ஹைவேவாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னா சிங்கிள் ரோடு தான் இருக்குது. சிங்கிள் ரோடு ஒரு 50 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் போகுது, அந்த ரோடுமே கொஞ்சம் ஒரு ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே மழை பெஞ்சு நல்லா எடுத்து வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம பொங்கைகான்னு சொல்லிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதனால இந்த வீடியோவில் நான் பேசிடுறேன். நாளைக்கு தான் நம்ம வண்டி எடுத்து 300 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணி இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு ஒரு பட்ஜெட்டான ரூமில். நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது தெரியும், அங்கே பொங்கைகான்லேருந்து டைரெக்டாக நம்ம சிக்கிம் போகிறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே அதில் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ வீடியோ எடுக்க முடியாதனால இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஆமாம், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம டார்ஜிலிங், சிக்கிம், ஸோ எல்லாமே நம்ம போக போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.